ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சென்னை மலையாளி. நான் உங்கள் சஜித். கொரோனா அரக்கன் அப்படிங்கிறவங்க இன்னும் நம்ம நாட்டை விட்டு போகல, ஏன் இந்த உலகத்தை விட்டு இன்னும் போகல. அதனால் எல்லோரும் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்குங்க, அடிக்கடி சானிடைசர் போட்டு கைகளை கழுவிக்குங்க. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவை பற்றினது தான். அவரை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று அவர் பயன்படுத்தின கார், இன்னொன்று அவர் கூட சண்டையிட்ட சிங்கத்தை பற்றி. இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஐயாவுடைய நினைவு இல்லம். இங்கே தான் ஐயா உபயோகப்படுத்தின எல்லா பொருட்களும் வச்சுருக்காங்க. சென்னை வந்தீங்கன்னா ஒரு விசிட் கண்டிப்பாக போட்டிருங்க காய்ஸ். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1917 ஜனவரி 24 ஐயா அவங்க ஸ்ரீலங்காவில் பிறந்தாங்க. 1987 தமிழ்நாட்டில் சென்னையில் காலமானாங்க. 1976 1987 வரைக்கும் ஐயா அவர்கள் சிஎம்மாக இருந்தாங்க. 11 கால வருடங்கள் ஐயா அவர்கள் சிஎம்மாக இருந்தாங்க. அவங்க சிஎம்மாக இருக்கும்போது அவங்க பயன்படுத்தின அம்பாசிட்டர் கார் TM MAX 4777 அப்படிங்கிற காரில் தான் அவங்க பயணம் பண்ணாங்க. ஐயா இன்றைக்கி நம்ம கூட இல்லை, ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த காரும் ஐயாவுடைய இல்லத்தில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. வாங்க அந்த காரை பார்க்கலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1969 அடிமை பெண் அப்படிங்கிற ஒரு சினிமாவில் ஐயா கூட ஒரு சிங்கம் ஃபைட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தமிழ் சினிமா மட்டும் இல்லை, உலக சினிமா மொத்தமே டைகர் ஃபைட்டு, எலிஃபென்ட் ஃபைட்டு, லைன் ஃபைட்டுன்னு எந்த அனிமல்ஸ் வச்சு ஃபைட் பண்ணாலும் கிராஃபிக்ஸ் தான். ஆனால் 1969 ஐயா கூட ஒரு சிங்கம் ஃபைட் பண்ணியிருக்கு. அந்த சிங்கம் இறந்ததுக்கப்புறம் ஐயாவுடைய இல்லத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க, பதப்படுத்தி. அதனுடைய தோல், அதனுடைய பல் எல்லாம் ஒரிஜினலாகவே அப்படியே வச்சுருக்கிறாங்க. வாங்க அதை போய் பார்க்கலாம். என்ன காய்ஸ், சிங்கத்தை பார்த்தீங்களா? நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐயாவுடைய இல்லத்துக்கு வந்து அந்த சிங்கத்தை கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஐயாவுடைய அந்த படத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் அந்த பிரமிப்பு உங்களுக்கு தெரியும். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி கிளிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இனி அடுத்த வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சஜித்.